ஹாய் வணக்கம், நான் ஜேன், பேங்கிங் மியூஸ் சேனலுக்காக. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூசிஓ பேங்க்ல வந்து எப்படி ஆன்லைன் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்ட போறேன். சோ இந்த போறதுக்கான லிங்க் வந்து UCOBank.com. சோ அந்த லிங்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ இப்ப இந்த பேஜ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் அதாவது சிங்கிள் அண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஆனா ரெசிடென்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். என்ஆர்ஐஸ் ஓபன் பண்ற டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த வீடியோல நான் காட்டல. சோ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் யூசிஓ பேங்க்ல ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பேஜுக்கு வந்து இப்ப நான் காமிக்க போற டெமான்ஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணி, ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் எல்லா வீடியோஸ் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷன் வந்துடும். மோஸ்ட்லி நான் சேனல்ல போடுறது வந்து சப்ஸ்கிரைபர் க்வெஸ்டின்ஸ் தான், உங்களுக்கு தேவைப்படுற க்வெஸ்டினா கூட இருக்கலாம். சோ எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு ஆகும், ஆனா எனக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். சோ இப்ப நம்ம வீடியோக்கு போலாம். சோ இந்த ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா, டியூ ஹாவ் அ மெயில் ஐடி எஸ் ஆர் நோன்னு கேட்டுக்கு, உங்கள்கிட்ட மெயில் ஐடி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க, மெயில் ஐடி இருக்குன்னா எஸ்ன்னு பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது உங்ககிட்ட பேன் நம்பர் இருக்கான்னு கேட்டிருக்கு, பேன் நம்பர் இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். சோ டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணியாச்சு, இப்போ நெக்ஸ்ட்னு பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா, நீங்க எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்கன்னு இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன், நீங்க கரண்ட் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கரண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வித் செக் ஃபெசிலிட்டி வேணுமா இல்ல விதவுட் செக் ஃபெசிலிட்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. செக் புக் இஷ்யூ பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் எடுப்பாங்க. அடுத்தது வந்து நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணுங்க. ஸ்டேட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சிட்டியை சூஸ் பண்ணுங்க. உங்க சிட்டியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பிரான்ச்ல உங்களோட அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல பிரான்ச்சோட நேமை வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்சா நீங்க சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது அக்கௌண்ட் ஆபரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் வந்து செல்ஃப் அப்படின்னு போடுறேன். இந்த அக்கௌண்ட் வந்து இல்ல வேற மாதிரி மைனருக்கு வந்து நான் கார்டியனா இருக்க போறேன், வந்து இல்ல சர்வைவர் எதிரார் சர்வைவர் அப்படியா இருக்க போறேன், இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்க போறோம், ஆல் ஜாயிண்டா ஓபன் பண்ண போறோம், இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் ஆனா முதல் ஃபர்ஸ்ட் டூ மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன்லி ஆப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி என்னவோ அதை வந்து இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணணும். என்னோட கேஸ்ல வந்து நான் செல்ஃப்னு சூஸ் பண்றேன். ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் அப்ளிகேண்ட் வந்து, சப்போஸ் இந்த இடத்துல நீங்க ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் இந்த இடத்துல உங்களை சூஸ் பண்ண விடும். அப்ப வந்து நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும் இந்த டிராப் டவுன்ல. இப்ப நான் செல்ஃப்னு போட்டிருக்கனால இந்த இடத்துல எதுவும் வந்து அலோவ் பண்ணல. அடுத்து வந்து அப்ளிகண்டோட டீடைல்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் அப்ளிகண்டோட டீடைல்ஸ் அதாவது என்னோட டீடைல்ஸ் நான் இந்த இடத்துல ஃபில் பண்ண போறேன். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மூணு பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து அந்த ஆர்டர்ல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து வந்து மதர் நேம் ஃபில் பண்ணணும், அடுத்தது ஃபாதரோட நேம் ஃபில் பண்ணணும், ஓகே ஃபாதர் நேம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க ப்ரீவியஸ் பேஜ்ல ஃபில் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருச்சு. இப்ப பர்த் பிளேஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். சோ பர்த் பிளேஸ் வந்து உங்களோட சர்டிபிகேட்ஸ்ல இல்ல ப்ரூஃப்ஸ்ல வந்து என்ன பிளேஸ் இருக்குதோ அந்த பிளேஸ் தான் கண்டிப்பா ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பேன் நம்பர் ஃபில் பண்ணணும். பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து மேண்டேட்டரி. கண்டிப்பா வந்து பேன் கார்டோ ஆதார் கார்டோ இருந்தா மட்டும்தான் ஆன்லைன்ல இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க ஓபன் பண்ண முடியும். சோ இப்போ என்னோட பேன் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்றேன். பேன் நம்பர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட இமெயில் ஐடியை ஃபில் பண்றேன். சோ இமெயில் ஐடி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கஸ்டமர் ஐடி, நீங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர் ஐடியையும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். உங்களோட கஸ்டமர் ஐடி அண்ட் அக்கௌண்ட் நம்பர் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்ல இருக்கும். சோ யூசிஓ பேங்க்ல உங்களோட பாஸ்புக்ல இருக்கும். சோ ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கு, இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் அடிஷனல் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றேன் அப்படின்னா உங்களோட ஐடிஸ் கஸ்டமர் ஐடியும் அக்கௌண்ட் நம்பரையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் வந்து அவங்க ஃபுல் பண்ணிப்பாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்னோட ஆதார் நம்பரை ஃபில் பண்றேன். ஆதார் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜெண்டர், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர். சோ உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, மரைட்டல் ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட மெய்டன் நேம் என்னவோ அந்த நேம் இந்த இடத்துல எடுங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபீமேல் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டு மேரீட்னு சூஸ் பண்ணனால இந்த ஆப்ஷன் வருது. சோ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட பெயர் வந்து அப்பாவோட பெயரோட சேர்த்து இருந்திருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட பெயர் வந்து சர்நேமா ஆட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த சேஞ்ச் இருக்கும் இல்லையா, மெய்டன் நேம் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க பெயர் என்னவா இருந்துச்சோ அந்த நேம் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பவுஸோட நேம், அதாவது உங்களோட கணவரோட பெயரை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க.
ஓகே டைப் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட நேஷனாலிட்டியில இந்தியனா இல்ல அதர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும். அதர்ஸ் அப்படின்னா அது எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணும். இல்ல இந்தியன் அப்படின்னா இந்தியன் சூஸ் பண்ணிடுங்க. ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க இந்தியாவில தான் இருக்கீங்களா இல்ல நான் ரெசிடென்டா அப்படிங்கிற ஆப்ஷன், இல்ல ஃபாரின் நேஷனலா, உங்களோட நேஷனாலிட்டியே வந்து இந்தியன் கிடையாது வேற நேஷனாலிட்டி அப்படின்னா ஃபாரின் நேஷனல், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா இந்திய வம்சாவளியில வந்தவங்க நீங்க அப்படின்னா இது சூஸ் பண்ணணும். சோ இப்ப நான் என்னோட கேஸ்ல ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆக்குபேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து சாலரிட் பிசினஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து பிசினஸ் சூஸ் பண்றேன். சாலரிட் மாத மாசம் சம்பளம் வாங்குறீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா பிசினஸ் சாலரிட் சூஸ் பண்ணலாம். இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு சூஸ் பண்ணுங்க. இல்ல அதர் ப்ரொஃபஷன்ஸ் லைக் டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தா செல்ஃப் எம்ப்ளாய்டு, இல்ல அதர்ஸ் அப்படின்னா அதர்ஸ் சூஸ் பண்ணி டீடைல்ஸ் எழுதணும். ஸோ என்னோட கேஸ்ல நான் பிசினஸ்னு சூஸ் பண்றேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸா இருந்துச்சுன்னா என்ன டைப் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு எது வந்து ரெலவெண்டா வருமோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இதுல கொடுத்துருக்கிறது எதுவுமே ரெலவெண்டா வராது அப்படின்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அது கொண்ட டீடைல்ஸை வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அதர் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல அதர் அப்படின்றத உங்களோட டீடைல்ஸ். ஸோ நான் ஆன்லைன் பிசினஸ்ன்னு போடுறேன். அடுத்தது வந்து ஆனுவல் டேர்ன் ஓவர். ஸோ ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய டேர்ன் ஓவர் என்னவா இருக்கும் அப்படின்றத தோராயமா இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. இது பிசினஸ்னு போடுறதுனால இந்த ஆப்ஷன்ஸ் வருது. நீங்க வேற போட்டீங்கன்னா இந்த இடத்துல வேற வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனுவல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுல வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் என்னவோ அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது எஜுகேஷனல் டீடைல்ஸ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுங்க. நான் மெட்ரிக் அப்படின்னா டென்த்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எஸ்எஸ்சி ஹெச்எஸ்சினா செகண்டரி ஸ்கூல் டென்த் இல்ல டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஹெச்எஸ்சின்னு வரும். கிராஜுவேட் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்னா எம்எஸ்சி அந்த மாதிரி விஷயங்கள், இல்ல அதையும் தாண்டி படிச்சிருக்கீங்கன்னா அதர்ஸ்ன்னு போட்டுட்டு அதை என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட ரிலீஜியனை சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது கேட்டகரி. அடுத்தது உங்களோட ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் சேலஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த ஸ்டேட்டஸ். ஸோ பிளைண்ட் அப்படின்னா கண் பார்வை இல்லை அப்படின்னா, அப்புறம் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கலா உடம்புல ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணும். டிஸ்ட்ரெஸ்ட் புவர்னா நான் ரொம்ப புவர் அப்படிங்கறத சூஸ் பண்ணும். இல்லிட்ரேட்னா நான் படிக்கல அப்படின்னு சூஸ் பண்ணும். இல்லை வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அதர்ஸ்னு சூஸ் பண்ணி அதோட டீடைல்ஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜெனரல் அப்படின்றத சூஸ் பண்றேன். அடுத்தது உங்களுக்கு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஏதாவது எழுதணும், அதாவது உடம்புல உங்களுக்கு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் மார்க், மோல், எங்கேயாவது அந்த மச்சம் ஒரு ஸ்கார் இருக்கு அப்படின்னா உங்களை பார்த்தோன்னே எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கு டென்த் ஸ்கூல் சர்டிபிகேட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுக்கலாம், பட் ஒன்னு கொடுக்கறது வந்து மேண்டட்ரி. ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எழுதியாச்சு. அடுத்தது வந்து அப்ளிகன்ட் டைப், அது வந்து அதர் ஜென்ரலா இல்ல வந்து ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல், உங்களோட நெட்ஒர்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இண்டிவிஜுவலா நிறைய சொத்து வச்சிருக்கவங்களா, இல்ல ஸ்டாஃப் யூசிஓ பேங்கோட ஸ்டாஃபா, யூசிஓ பேங்கோட எக்ஸ் ஸ்டாஃபா, பென்ஷனரா, என்ஆர்ஐயா, மைனரா, சீனியர் சிட்டிசனா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் அதர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அடுத்தது அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆன் ஃபெசிலிட்டி என்னென்ன வேணும், நெட் பேங்கிங் வேணுமா, விசா கார்டு வேணுமா, மொபைல் பேங்கிங் வேணுமா அப்படிங்கறத வந்து நீங்க டிக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு இதுல என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட் வந்து வெளிநாட்டுக்கு போய் இந்த வருஷம் வந்து ஏதாவது இன்கம் ஆட் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னோட கேஸ்ல நோ. உங்களோட கேஸ்ல சப்போஸ் வெளிநாடு போய் ஏதாவது இன்கம் ஆட் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு போடணும். ஸோ எஸ்ன்னு போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நீங்க வந்து டாக்ஸ் பர்பஸ்க்கு வெரி ஜுரிஸ்டிக்ஷன் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில வேலை பார்த்துருக்கோம் இந்த இடத்துல எஸ்னு போட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி. ஸோ இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம நோன் போட்டோம்னா இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நீங்க வெளிநாட்டுக்கு போகல அப்படின்னா டாக்ஸ் இன்க்ளூஷன்ல அது வந்து வராது. ஸோ இங்க எஸ்ன்னு போட்டீங்கன்னா டாக்ஸ் இன்க்ளூஷன்ல நீங்க எந்த கண்ட்ரின்னு சொல்லி போடணும். இப்போ என்னோட கேஸ்ல இந்தியான்னு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல எஸ் போட்டா இது வந்து நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகண்டோட அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகண்ட்டுக்கு இது வந்து என்ன அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணணும். ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அதாவது நீங்க தங்கி இருக்கிற அட்ரஸா, பிசினஸ் அட்ரஸா, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸா, அது என்னன்றது சூஸ் பண்ணுங்க. என்னோட கேஸ்ல ரெசிடென்ஷியல் அட்ரஸும் பிசினஸ் அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான். ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து என்னோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ண போறேன். ஸோ என்னோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்றேன், டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றேன், சிட்டி செலக்ட் பண்றேன், என்னோட பின்கோட டைப் பண்றேன். இது எல்லாமே அட்ரஸ் டைப் பண்றதுக்கான ப்ரொசீஜர் தான். அடுத்தது உங்களோட ரெசிடென்ஷியல் டெலிஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை டைப் பண்ணுங்க. உங்க ஆஃபீஸ்ல ஃபேக்ஸோ இல்ல வீட்டில் ஃபேக்ஸோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கொடுங்க. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிடுங்க.
ஸோ என்னோட கேஸ்ல நான் ஆதார் கொடுக்குறேன். இப்போ உங்களோட கேஸ்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். அதாவது நீங்க மேல ஃபில் பண்ணிருக்கிற இந்த அட்ரஸ் வந்து நீங்க கொடுக்க போற இந்த ப்ரூஃப்ல இருக்கணும். சப்போஸ் உங்கள்ட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஆனா இந்த அட்ரஸ்ல இல்லை அப்படின்னா நீங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க கூடாது. வேற எது வந்து இந்த அட்ரஸ்ல இருக்குதோ அதுதான் கொடுக்கணும். இப்போ என்னோட கேஸ்ல ஆதார் வந்து இந்த அட்ரஸ்ல இருக்கு, அதனால ஆதார் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் நம்ம இப்போ கொடுத்தோமோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அட்ரஸ் ப்ரூஃபா. ஸோ அதுல வந்து என்னென்ன டைப்ஸ் அலவுட்னு கொடுத்துருக்கு, பிடிஎஃப், ஜேபிஜே, அதாவது இமேஜ், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபைல நான் சூஸ் பண்றேன். ஸோ உங்களோட அட்ரஸ் டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு ஃபைல செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே, இப்போ ஸோ இங்கே நீங்க அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த டாக்குமெண்ட் அது என்னவோ அந்த டாக்குமெண்ட்டோட நம்பர் இந்த இடத்துல எழுதணும். சப்போஸ் பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் நம்பர் எழுதணும். இப்போ என்னோட கேஸ்ல இது ஆதார், அதனால ஆதார் கார்டோட நம்பர் இந்த இடத்துல எழுதுறேன், டைப் பண்றேன். ஸோ அடுத்தது இஷ்யூவிங் அத்தாரிட்டி அதெல்லாம் எழுதணும். இது வந்து மேண்டட்ரி கிடையாது, ஸோ நீங்க தேவைப்பட்டா எழுதிக்கலாம். அடுத்தது வந்து இதோட டேட் ஆஃப் இஷ்யூ, வேலிட் அப் டு பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, இதெல்லாம் வந்து சப்போஸ் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வரும், வேலிட் அப் டு எக்ஸ்பைரி டேட் வரும், ஆதார்க்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்த இடத்துல எழுதலாம், பட் அதெல்லாம் மேண்டட்ரி கிடையாது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் எழுதினாலே போதுமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், லோக்கல் அட்ரஸ். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ முதல்ல போட்டது வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் கிடையாது. இப்போ கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து சப்போஸ் வேற, எனக்கு வந்து நான் வீட்டு அட்ரஸ் மேல கொடுத்துட்டேன் ஆனா ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு தான் எனக்கு கரஸ்பாண்டன்ஸ் வரணும் அப்படின்னாலோ, இல்ல வந்து என்னோட சொந்த ஊர் அட்ரஸ் நான் மேல கொடுத்துருக்கேன், இது வந்து நான் இப்போ கரண்டா தங்கியிருக்கிற ஒரு ஊரு, கரெக்டா வந்து கரண்டா வேலைக்காகவோ இல்ல வேற விஷயத்துக்காகவோ நான் தங்கியிருக்கிற ஒரு இடத்தோட அட்ரஸ் தான் இது, இதுக்குதான் எனக்கு கரஸ்பாண்டன்ஸ் வரணும், பேங்க்ல இருந்து எந்த கரஸ்பாண்டன்ஸ் வந்தாலும் இதுக்கு தான் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஸோ என்னோட கேஸ்ல வந்து இந்த அட்ரஸ் வந்து மேல இருக்க அட்ரஸோட சேம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டேனா ஆட்டோ ஃபில் ஆயிருது. ஸோ மேல என்ன அட்ரஸ் கொடுத்தனோ அதே அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆயிருது. பட் உங்களோட கேஸ்ல வேற அப்படின்னா அது என்ன அட்ரஸோ மேல எப்படி ஃபில் பண்ணணுமோ அதே மாதிரி ஃபில் பண்ணணும். அப்புறம் அந்த அட்ரஸ்க்கும் நீங்க வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ நீங்க தற்காலிகமா ஒரு அட்ரஸ்ல வந்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா அதே இதை கொடுக்க முடியாது. ஸோ நீங்க இந்த இடத்துல என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதர்ஸ்னு சூஸ் பண்ணிட்டு என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல எழுதலாம். சப்போஸ் தற்காலிகமான அட்ரஸ்னா கேஸ் உங்களுக்கு வருது, கேஸ் கனெக்ஷன் வந்து இந்த அட்ரஸ்ல இருக்கு, இல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இந்த அட்ரஸ்க்கு வரும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி டெம்பரவரி டீடைல்ஸ், இல்ல டெலிபோன் பில் வரும் அப்படிங்கிற மாதிரி டெம்பரவரி டீடைல்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்க ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஸோ இப்ப என்னோட கேஸ்ல வந்து சேம்னு நான் டிக் பண்ணிட்டேனா அந்த அட்ரஸே வந்து ஆட்டோ ஃபில் ஆயிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, முதல்ல வந்து நம்ம ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுத்தோம், இப்போ வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுக்க போறோம். ஐடென்டிட்டிக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க கேக்குது, எனக்கு வந்து ஆதார் ஏற்கனவே திரும்ப இருக்கிறதுனால ஆதாரை சூஸ் பண்றேன். ஸோ ஒரே டாக்குமெண்ட் அப்படின்னா வேலை வந்து ஈஸியா போயிடும். இல்ல உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்க வேற கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா வேற டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிஸ்ட்ல இருந்து. ஸோ திரும்ப டாக்குமெண்ட் நம்பர் நான் அடிக்கிறேன், நான் வந்து ஆதாரே சூஸ் பண்ணிக்கிறதுனால திரும்ப அதையே அடிக்கிறேன். ஸோ அந்த அந்த ஃபைலை வந்து மறுபடியும் நீங்க அப்லோட் பண்ணணும் அதே ஃபைல். இப்போ என்னோட கேஸ்ல பாத்தீங்கன்னா அது சேம் ஃபைலா போயிருது. நீங்க வந்து வேற சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே, ஸோ அட்ர அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேல எப்படி நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தோமோ அதே மாதிரி இஷ்யூங் அத்தாரிட்டி, டேட் ஆஃப் இஷ்யூ, வேலிட் அப்டூ இதெல்லாம் வந்து நீங்க ஃபில் பண்ணா ஃபில் பண்ணலாம், பட் அதெல்லாம் வந்து மேண்டேட்டரி கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாமினி ஃபெசிலிட்டின்னு இருக்கு. ஸோ அதை நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா நாமினியோட டீடைல்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்க ஃபில் பண்ணணும். நான் எப்பயும் சொல்ற மாதிரி நாமினி வந்து போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ வந்து இந்த அதாவது அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா நாமினி நீங்க யாரை போட்டு வச்சிருக்கீங்களோ அவங்களோட பொறுப்புல வந்து இந்த அக்கௌண்ட்டும் இதுல இருக்க மணியும் வந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இல்லைனா வந்து நீங்க அக்கௌண்ட்டை ரீக்ளைம் பண்ணி அது ப்ராசஸ் வந்து அதுக்கப்புறமா நீங்க செய்யணும். ஸோ நாமினி ஃபெசிலிட்டி வேணும்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களோட பேரு, வயசு, அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவங்க உங்களுக்கு என்ன விதமா சொந்தம் வேணும், அப்புறம் அவங்களோட அட்ரஸ், அவங்களோட டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணும். இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு நான் வந்து நாமினி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து கேப்சா என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் சேவ்னு கொடுத்தது உடனே. ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி பாத்தீங்கன்னா நம்பரா இல்லை இப்படி இருக்கு, அதாவது ஆல்பா நியூமரிக்கா இருக்கு, லெட்டர்ஸும் நம்பரும் கலந்துருக்கு. ஸோ ஓடிபியை என்டர் பண்ணிடுங்க. ஃபோர் டிஜிட்ஸ் தான் இருக்குது. இந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுக்க வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரல, இன்னும் வரல அப்படின்னா ஜெனரேட் நியூ ஓடிபி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து நான் ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். ஸோ சப்மிட்னு கொடுக்குறேன். ஸோ சப்மிட்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனுக்கு
ஒரு எஸ்எம்எஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. ஸோ அதே நம்பர் தான் இங்கே வந்து ஸ்க்ரீன்லையும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வந்து பிரான்ச்ல வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு உங்களை வந்து 7 நாளைக்குள்ள உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க ஃபில் பண்ண ஃபுல் அப்ளிகேஷனையோட PDF வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் எதுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த PDF அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன் கேஸ் வந்து ஃபியூச்சர்ல அது தேவைப்படுது, வந்து அப்ளிகேஷன் சரியா கோத்ரூ ஆகல, இல்ல அவங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க இந்த PDF வெர்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து எதுக்கும் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் ஏதாவது டெக்னிக்கல் எரர் ஏதாவது வந்து கோத்ரூ ஆகல அப்படின்னா அட்லீஸ்ட் உங்க கையில ஒரு ஹார்ட் காப்பி இருக்கும். ஸோ அதனால அதை டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேங்க் சப்போஸ் விசிட் பண்ணும்போது அது பிரிண்ட் முடிஞ்சா எடுத்துட்டு போறது நல்லது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து எல்லா டீடைல்ஸும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா KYC டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதனால வந்து இந்த அப்ளிகேஷன் அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அப்ப அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.